ஹலோ ஹேஸ் வெல்கம் பேக் ரொம்ப நாள் எனக்கு ஆசை இந்த படத்தை பற்றி ஒரு வீடியோ போடுவோமேன்னு ஸோ அந்த விண்ணை தாண்டி வருவாயா நம்ம கௌதம் எடுத்திருப்பார் ஏஆர் அம்மன் மியூசிக்கில் லிட்டில் ஸ்டார் சிம்பு நடித்த சிலம்பரசன் நடித்த தாண்டி ஒரு பாய் இந்த படம் ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்பர் ஒன் மியூசிக் நம்பர் டூ ஸ்டோரி அதெல்லாம் போக லொக்கேஷன் ரொம்ப அருமையான லொக்கேஷன் எல்லாத்துக்கும் பிடிச்சிக்கும் கேரளா அது போக கதை கதைன்னு சொல்லப்போனால் அந்த கதை வந்து அதிகமாக சில பேர்த்துக்கு பிடிக்காது யூத் அதிகமாக அந்த யூத்துக்காகத்தான் அந்த படம் ஆனால் அந்த பசங்களுக்கே சில பசங்களுக்கு வந்து பிடிக்காது புரியாது சில பேர்த்துக்கு சில பேர் அப்படி இருக்காங்க என்னோடய ஃப்ரெண்டுகளே சில பேத்துக்கு என்னென்னா அந்த படத்தை ஓயாமல் பார்த்துக்கிறேன் ஓயாமல் கேட்டுக்கிருக்க எப்போ பார்த்தாலும் இதவே இப்போ ஸ்டேட்டஸ் வைக்கிற அப்படி இப்படின்னு சில பேர் கேட்டிருக்காங்க அது என்னன்னு தெரியலங்க எனக்கு அந்த படத்தோட அந்த படத்துலேருந்து அவ்வளோ லவ் அவ்வளோ பிடிச்சிருக்கு அந்த படம் எனக்கு போக 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 அந்த படம் அந்த மியூசிக்கு அந்த மியூசிக்கு ரெண்டு ஹைலைட்டு அந்த 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 கே கே கேட்கும்போதே அந்த படத்தில் அந்த மியூசிக்கு சொல்லும்போதே எனக்கு அப்படியே எமோஷனல் அதாவது பார்த்தீங்களா அந்த மியூசிக் அப்படியே சைலண்ட்டாக அதாவது அந்த லவ் ஃபீலிங் ஆனால் தான் அந்த மியூசிக்கை கேட்டு நம்ம வந்து ஃபீல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஏதாவது ஒரு மரத்தடியோ ஏதாவது உட்காந்து ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்து அந்த மியூசிக்கை லைட்டாக அது நாற்பது செகண்டு தான் அந்த மியூசிக் அப்படி அந்த போட்டாலே போதும் அவ்வளோ அவ்வளோ வேறு எங்கேயோ கொண்டு போகுது அந்த மாதிரி ஒரு மியூசிக் இந்த படத்தில் பாட்டு மியூசிக் மட்டும்தான் ரொம்ப பிடிச்சிருக்குது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அது ஏஆர் ரமன் தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அவர் போட்டதுலேயும் எனக்கு எத்தனையோ பாட்டு போட்டிருக்காங்க காதல் தினம் நிறையா இருக்குது சொல்ல சொல்லணும்னு தேவையில்லை நம்ம ரவுமனை பற்றி ஆனால் அது என்ன அந்த எனக்கு இந்த வினைத்தண்டி வருவாயை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த மியூசிக் பாடல் எல்லாம் ஏன் அவ்வளோ பிடிச்சிருக்குன்னா அது காரணம் சொல்ல தெரியல ஏன்னா பிடிச்சிருக்கு அதான் அது போக வினை தாண்டி வருவாயா டூ அப்பயே நான் நினச்சிட்டேன் அதுக்கப்புறம் எப்படி வரும் வரும்னு அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வரப்போகுது அப்படின்னு சொன்னதுனால இன்னும் இன்னமும் அந்த படத்துலேருந்து எனக்கு இன்னும் லவ் அதிகமாகிடுச்சு அந்த பாட்டு மியூசிக் அந்த படம் ஆனால் எல்லா படமும் பாட் டூ வந்தால் சக்ஸஸ் ஆகுமான்றது தெரியாது வினை தாண்டி வருவாயா சக்சஸ் நினைக்கிறேன் அந்த மாதிரி நானும் வேண்டிக்கிறேன் இந்த மாதிரி எனக்கு வேணும்னு சொல்லி அவ்வளோ அழகாக மியூசிக் அந்த கதை அதில் ஒரு சீன் நான் பிடிச்ச ஒரு ரெண்டு மூணு சீனு நான் சொல்கிறேனே பிக்சரோட போகிறேன் பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா திரும்பவும் அந்த படத்தை திரும்ப உங்களுக்கு பார்க்கணும்னு தோணும் அதை ஆனால் கொஞ்சம் தான் போகும் எல்லா பேர் தெரியும் தான் போகும் ஆனால் அந்த படத்தை திரும்ப பார்க்கணும்னு எல்லா பேத்துக்கும் தோணும் கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்த்துட்டிங்கன்னா என்னடா இவன் எப்படி பேசி பேசிக்கிறீங்க அந்த படத்தை பற்றி அப்படின்னு சொல்லி திரும்ப கண்டிப்பாக பார்க்க தோணும் அது ஒரு சில டைலாக் நானும் சில அதாவது அது பர்சனல்லு ஆனால் சொல்கிற சொல்கிற மாதிரி சொல்கிறேன் நீங்கள் புரிஞ்சுக்குங்க நானும் சில விஷயங்கள் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் லவ் எல்லா பேர்த்துக்கும் ஃபர்ஸ்ட் லவ் இருக்கும் அந்த ஃபஸ்ட் லவ்வில் என்னென்ன கிறுக்குத்தனம் பண்ணியிருப்போம்ன்றது தெரியும் எல்லா பேத்துக்கும் தெரியும் நானும் பண்ணியிருக்கேன் அதில் பண்ணிலருந்து எனக்கு என எனக்கு தெரிஞ்சது அதாவது நான் இப்போ நினச்சி பார்த்தா அது கொஞ்சம் சிரிப்பாக இருக்குது ஓ இப்பெல்லாம் பண்ணியிருக்கம்மா இப்போலாம் இருக்குதா அப்புடின்னு கொஞ்சம் நல்லா இருக்குது அதை நினச்சி நினச்சி பார்க்குறப்ப நல்லா இருக்குது அந்த வீடியோ பார்க்குற ஒரு சில பேர்த்துக்கு புரியும் தெரியும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு புரிஞ்சால் சரி அந்த சீன் ஒரு சில சீன் அதாவது நம்ம சிம்பு லவ் சொல்லிடுவார் சொல்லிவிட்டு திரிசா வந்து கிளம்பி போயிடுவாங்க மறுநாளையவும் கேரளாவுக்கு நான் ஐயோ நம்ம லவ்ஸுலாம் நடந்து கிளம்பி போயிட்டாங்களோ வந்து குட்டி போட்ட பூனமாக நம்ம அந்த ரோ வீட்டுக்குள்ளேயே நடந்து மேலே இங்கேயும் பார்ப்பார் அப்புறம் பாலத்துக்கு போடுவாப்புல என்ன எல்லாம் நடக்கும் நல்லா நடந்துட்டு அப்போ இந்த சிஸ்டர் சொல்லிடுவாங்க தங்கச்சி கடல் கண்ணி உன் காதல் தேவதை இங்கே இல்லை அவள் போயிட்டா ஆலப்பி அப்படின்னு சொல்லவும் அடுத்த நாளே கிளம்பிடுவாப்புல நம்ம வீட்டு கனெக்ஷன் கூப்பிட்டுக்கிட்டு போயிடுவார் அங்கே ஒரு சீனு அதனால் அது காமெடி அதிகமாக கிடையாது ஃபைட்டு அதிகமாக கிடையாது லவ் இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் இருக்காது அந்த மாதிரி ஒரு படம் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அவ்வளோ இதாக இருக்குது அங்கே கூட ஒரு சீனு இருக்கும் அது சின்ன காமெடி தான் ஆனால் அது நல்லாயிருக்கும் அது நம்ம கணேஷோட ரியாக்ஷனு நம்ம சிம்பு சொல்கிறது எப்படி தேடி வந்த இவ்வளோ வருவேன் நினைச்ச நீ அதை க தேடி கண்டுபிடிச்சிட்டோம்ல சரி சொல்லு இல்லை தப்பாக எடுத்துக்க வேணாம் சாரி சொல்லணும் தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால அதனால் சாரி சொல்ல முடியாது சொல்லிவிட்டு திரும்ப சொல்லிடுவோம்ல இருபத்தஞ்சி வருஷம் இருந்த ஊரில் என்னால் ஒரு நாள் கூட இப்போ இருக்க முடியல ஏன் அவரால் இருக்க முடியல அப்படின்னு நம்ம கணேசை கையமிச்சு விடுவோம்ல கணேச படம் திரும்ப அப்படியா அது அந்த சீன் நல்லாயிருக்கும் அந்த சீன் நல்லா பாருங்களேன் அந்த அந் அதாவது நான் சொல்லும்போது வேறு மாதிரி இருக்கும் அந்த அந்த மியூசிக் அது அந்த சுச்சுவேஷனு அந்த லொக்கேஷனு எல்லாம் சேர்ந்து அந்த சீன் பார்க்கலாம் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி வருஷமாக இருந்த ஊரில் ஓ ஒரு நாள் கூட என்னால் இருக்க முடியல ஏன் அவரால் இருக்க முடியல அப்புறம் பறகுன்னு கனெஸ்ட் திரும்ப அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லாயிருக்கும் இது நான் பண்ணியிருக்கேன் ஒரு சில எயித்து படிக்கும்போது நினைக்கிறேன் பண்ணியிருக்கேன் அது புரியும் அவங்களுக்கு அதுக்கப்புறம் இன்னொரு சீனு தெரியுமே நம்ம பசங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எல்லா எங்கெங்கே போகிறாங்களோ நம்ம கேர்ள் ஃப்ரெண்டு அங்கங்கெல்லாம் போய் பார்க்குறது ஒளிஞ்சிதும் பார்க்குறது இதெல்லாம் பண்ணுறது தெரியுமே கேஎஃப்சி சீனு கேஎஃப்சியில் போ போய் க்யூவில் நிற்பாங்க நம்ம ஹீரோயினி நம்ம ஹீரோ வந்து தெரியாத மாதிரியும் அப்படியே முன்னாடி முன்னாடியே பின்னாடி நினைக்கிறேன் பின்னாடி தெரியாதே நிற்பாப்புல அப்படி பின்னாடி பார்த்திடும் ஓ ஹாய் அப்புடின்னும் அப்படில அது நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி கணிச்சிருவாங்க நீ என்னை ஃபாலோ பண்ணுற ஃபாலோ பண்ணுறேண்ணா சார் நோ அப்படின்டுவான் கேட்டால் நான் ஃபாலோ பண்ணலை நான் இங்கே கேஎஃப்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிக்கன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதையும் சாப்பிட வந்தேன் நீங்கள் தான் என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது என்னோட ஆஃபீஸ் இங்கே தான் இருக்குது அப்படின்டுவான் அந்த 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 ரியாக்ஷன் அந்த சுச்சுவேஷனு அது அதாவது சங்கடமாக இருக்கும் அவனுக்குள்ளே டக்குன்னு இந்த மாதிரி கேள்வி கேட்டுனேவும் நீ போய் ஒரு நின்றுனே ஒரு பசங்க ஒரு பொண்ணாக ஃபாலோ பண்ணுறதும் அவன் அவங்க தெரியாமல் நிற்கிறதும் போகிறதும் வர்றதும் ஆனால் அவங்க ஃபாலோ பண்ணுறதும் தெரியும் ஆனால் இப்படி தெரிஞ்சுக்கிறோம் அவங்க படக்கம் கேட்டதும் பார்த்ததும் கொஞ்சம் சங்கட்டம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் பசங்களுக்கும் ஒரு வெக்க வரும் ஒரு மாதிரியாக இருக்குமா அந்த சீன் வந்து நல்லாயிருக்கும் கேஎஃப்சியில் அது ஒரு சின்ன காமெடி அது நம்ம மலையாளத்தில் பேசுவாங்க நம்ம திரிசா என் சிக்கன் எனக்கும் வாங்கி தரேன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு பாப் கேப்பாப்பில் நம்ம த சிம்பு செலவும் இல்லை அதில் இல்லை என்னோடய ஆஃபீஸ் இங்கே தான் இருக்குது நான் ஐ எம் ஓக் ஐ எம் ஓகே ஐம் நான் சாப்பிட போ சாப்பிட வந்திருக்கேன் இங்கே தான் அது ஒரு சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சீனு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வேறு என்ன சீன்னால் அப்புறம் சின்ன சின்ன டயலாக்கு ஆலப்பிலேருந்து அவர் கிளம்பும்போது ட்ரெயினில் தனியாக அவங்க ரெண்டு பேரும் வருவாங்க அது நல்லாயிருக்கும் ஃபஸ்ட் டைமு ட்ரெயினில் அது சில அதே போமே நல்லாயிருக்கும் அந்த சீன் நல்லாயிருக்கும் ஹைலைட் எனக்கு இந்த ரெண்டு சீன் ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் தேடி தேடி போகிறது கேரளாவில் போய் தேடுறது அப்படி தேடி செம்ம சீன் இன்னொன்று அதை மறந்து டைம் அதான் மூணாவது சர்ச்சில் போய் நிற்பா நல்லா அது எப்படி தெரியல அது தேடி இதெல்லாம் பண்ணி நானும் பண்ணியிருக்கேன்ப்பா பா நானும் பண்ணியிருக்கேன் இல்லைன்னா சொல்லலை எயித்து படிக்கும்போது லெவலிங் பண்ணியிருக்கேன் அது கிஃப்ட்டு கூட கொடுத்துருக்கேன் இருக்குது அதெல்லாம் அதெல்லாம் ஒரு நல்லா நல்லாயிருக்கும் அது நினச்சி பார்க்குறா இப்போ எனக்கு நல்லா சந்தோஷமாக இருக்குது ஒரு பக்கம் இப்பெல்லாம் பண்ணியிருக்கேன் மே நம்மளும் அப்படின்னு சொல்லி தோணும் நம்ம கணேசும் கண்டுபிடிச்சிருவாங்க சர்ச்சு பார்த்துருப்போம் கண்டுபிடிச்சிருவாங்க ஓய் நிற்பாங்க எல்லாப்பறம் நிற்கிறப்போ மூணுன்றதுக்குள்ளே நான் மூணு மூணுன்றதுக்குள்ளே அவங்க திரிந்து பா திரும்பி பார்ப்பா சார் அப்படின்னு சொல்லி நம்ம சிம்பு சொலவும் நம்ம கடைசி டே இதெல்லாம் ஓவராலே ஏடா எந்த இப்படி பண்ணுற அப்புறம் ஒன்று ரெண்டு சொல்லவங்களையும் திரும்பி பார்த்துருவோம் நம்ம ஹீரோனியா அப்படியும் அது சுறு ஏறும் எனக்கு டே நெஞ்சில் அப்படியே அது அந்த நாடி நரமெல்லாம் நீ ஏறுற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீலு அதெல்லாம் அனுபவிக்கும் இந்த படத்தை பார்த்து அப்போ அது புரியும் திரும்பினா படக்கு திரும்பினேன் அப்போ ஒரு மியூசிக் போட வேணும் டம்முன்னு போட்டு அப்பா சான்ஸே இல்லை அப்புறம் வெளியில் போய் அந்த ஒரு சீன் நல்லா படிக்க எனக்கு அதுக்கப்புறம் வெளியில் போய் கணேஷ் சுலோப்பில் ஜெய் தம்பி சர்ச் சர்ச்சிடு அவ்வளோ பார்க்க வரலாம் பார்த்தா அவள் குடும்பமே சர்ச்சுக்குள்ளதாண்டா இருக்குது அதுவும் அந்த 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 இது அந்த கலவனை தவிர மற்ற எல்லாப்படி ஆறு அடி ஒவ்வா அது அந்த சின்ன நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் சாப்பிட கூப்பிட போகும்போது அந்த டைலாக் நல்லாயிருக்கும் என்னடா அது சார் சாரி கேட்க வந்த சாப்பிட கூப்பிட்றா சார் அது சூப்பராக இருக்குது நல்லா அது நல்லா இருக்கு டைலாக் அந்த டைலாக் ரொம்ப பிடிக்கும் எனக்கு